ஹாய் ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தேடல தேடி. கிட்டத்தட்ட நிறைய கேப் ஆகி வீடியோஸ்லாம் போட முடியாமல் இருந்துச்சு. ஐம் ரியலி சாரி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம சேனலில் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. பட் என்னென்னா, வீக் டேஸில் இருக்கு 5 டேஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்பியர் ஆக மாட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பட் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வரும். பட் டோன்ட் வரி, வீக்கெண்டில் இல்லை எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக அப்பியர் ஆகி நம்மளுக்கு பிடிச்சமான விஷயம் அப்பியர் ஆகியும் நான் சொல்கிறேன். உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைஸ், அந்த வகையில் நான் ஃபன் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், மிக்ஸ்டி ஃபேக்ட்ஸ் வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸாக டெய்லி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயமாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஒன்று வந்து ஜப்பானில் நடக்குது. ஜப்பானில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு 4th grade வரைக்கும், அதாவது 4th standard வரைக்கும் எந்த டெஸ்ட்டும் கிடையாதுங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குட் மேனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள், நல்லொழுக்கங்கள், அதை கற்றுக் கொடுக்குறது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க அதில் வந்து ஒரு டியூனப் ஆகி ஃபைன் டியூன் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த படிப்பு, இந்த டெஸ்ட்டு அப்படின்ற அடுத்த லெவலுக்கே கொண்டு போகிறாங்களாம். ஸோ நல்லொழுக்கங்களை தான் முதல்ல பார்க்குறாங்களா. ஏப்பா, ஜப்பானில் வந்துட்டு ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ் எதாவது ஓப்பனில் இருக்கா? ஒரு டிக்கெட் போடுங்க. ஜோக்ஸ் அபார்ட், செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இப்போது அலாரம் செட் பண்ணுறதுக்கு காலையில் என்ன பண்ணுவோம், மொபைல் ஃபோனு இல்லைனா வந்துட்டு அதுக்கான கேட்ஜெட், அந்த அலாரம் பீஸ் இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த காலகட்டங்களில், அதாவது மொபைல் ஃபோன், அந்த டெக்னாலஜியில் இல்லாத காலகட்டங்களில் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்கில் வச்சுட்ருக்க ஒரு கேண்டலில் வந்து இந்த மாதிரி நெயில்ஸு ஆணியை குத்தி வச்சுருவாங்க. எக்ஸாக்டாக அவங்க டைம் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி. ஸோ அப்போது என்ன ஆகும்னா, அந்த மெழுகு உருகி உருகி ஒவ்வொரு ஆணியாக விழும்போது அந்த சத்தத்தில் எழுந்திருச்சு தான் வந்துட்டு அவங்க வந்து வேலைக்கு அந்த டைமை கால்குலேட் பண்ணி கிளம்பி போவாங்களாம். செம்மலை, அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க வேறு லெவல் ஜீனியஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரியான குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் டெய்லி நம்ம சேனலில் வரும், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேடி தேடி.